இது என் வீடு, இது ஒரு அமானுஷ்ய கதை. ஏய் தேவி, நீ வேணும்னா பாறேன், அம்மா உன் பிறந்தநாள் அதுவுமா தான் போய் சேரும் போல. வேணாம்டி. மதி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நான் என் பிறந்தநாளை காலத்துக்கும் கொண்டாட முடியாமல் போயிடணும்டி. ஏய் பெரியம்மா, ரெண்டு நாளில் என் பிறந்தநாள் வருது, அன்னைக்கு பார்த்து நீ போய் சேர்ந்த அவ்வளோதான் பார்த்துக்க என்று இழுத்து கொண்டிருந்த தன் பெரியம்மாவை நோக்கி கூறினாள் தேவி. அனைவரும் ஒவ்வொருவராக சீதேவிக்கு பால் கொடுக்க தொண்டைக்குழி மேலும் கீழுமாக துடித்து நான் உயிர்ப்புடன் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. திடீரென எங்கிருந்து வந்த யோசனையும் ஒரு 2000 ரூபாய் தாளை எடுத்து தன் அம்மா கையில் மதி கொடுக்க சற்றென்று சீதேவி அதை வாங்கிய கணம் அவர் வாயில் இருந்து பால் கொட்டியது. துடித்து கொண்டிருந்த தொண்டையையும் நிரந்தர ஓய்வெடுத்தது. நீண்ட நாட்கள் தைராய்டு மற்றும் சர்க்கரை வியாதி காரணமாக படுக்கையில் இருந்த சீதேவியின் மரணம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பக்க வருத்தமாகவே இருந்தாலும் அதைவிட அவர் பிணியில் இருந்து விடுபட்ட நிம்மதியே மேலோங்கி இருந்தது. சீதேவி கள்ளையும் காசாக்கும் வித்தைக்காரி, தனது வாய்பலத்தால் எவ்விடத்திலும் சம்பாதிக்கும் திறமைசாலி. ஒரு விஷயத்தை முடித்தே தீர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கு எவ்வளவு செலவாயினும் அதற்கான பணத்தை சம்பாதித்து அதை முடித்து விடுவார். அவர் அப்படி தொடங்கிய வீடுதான் இன்று அவர் நிரந்தர ஓய்வெடுக்கும் இந்த புதிய மனை. அவர் வீட்டை கட்டி முடித்த கணமே அவர் அதில் குடிகொள்ளும் முன் அத்தனை வியாதியும் அவரில் குடிகொண்டது. சீதேவியின் இறப்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் சொல்லி அனுப்பப்பட்டது. மேலும் பந்தல் போடுபவர், தாரை தம்பட்டை, உடல் வைக்கும் பதனப்பெட்டி, இறுதி சடங்கு செய்பவர்கள், ஒப்பாரி பாடுபவர்கள் மற்றும் ஒப்பனைக்காரர்கள் என அனைவருக்கும் சொல்லப்பட்டு அவரது பூத உடல் வீட்டின் நடுவே பெரிய மரபெஞ்சில் கடத்தப்பட்டது. தேவி பெரியம்மா தலைமாட்டில் சிமிலியை ஏற்ற அது சட்டென அடுத்த நொடியில் அமர்ந்தது. சரி, மீண்டும் ஏற்றலாம் என 2வது முறை ஏற்ற மீண்டும் அமர்ந்தது. உடனே தேவி பயந்தவாறு மதியை நோக்க, அடச்சி இங்கத்தா ஓரமா போடி என்று தீப்பெட்டியை வாங்கி ஒரு முறை சிமிலியை எடுத்து அசைத்து பார்த்தால் அதில் நிறைய மண்ணெண்ணெய் இருந்தது. சிறிது திரியை நன்றாக வெளியே வரவிட்டு பற்ற வைத்தவள் உடனே திரும்பி எப்படி என்பது போல் நக்கலாக தேவியை நோக்க, தேவியோ மரண பீதியில் விளக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆம், மீண்டும் விளக்கு அமர்ந்தது. மதி மீண்டும் அடுத்த குச்சியை உரச டம்மென சிமிலி விளக்கு கீழே விழுந்து விளக்கின் மேல் கண்ணாடி உடைந்து சிதறியது. திடீரென வானம் இருண்டு பயங்கர காற்று வீசத் தொடங்கியதும் மொத்த குடும்பமும் பதறியது. வாசலின் மதிலில் இருந்த மண் பூந்தொட்டிகள் மூன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக சட்டென விழுந்து நொறுங்கியது. சீதேவியின் மகன் வினோத் எதையும் பெரிதாக பொருட்படுத்தாது, அட என்ன எல்லோரும் பெரிய ஷாக்கான எஃபெக்ட் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று தனது தாயின் கையில் இருந்த 2000 ரூபாயை தொட டமார் என்ன அந்த அறையில் இருந்த குழல் விளக்கு வெடித்தது. சட்டென ரூபாய் நோட்டில் இருந்து கையை எடுத்துவிட்டு நடுக்கத்தில் 2 அடி பின்னே சென்றான் வினோத். மொத்த குடும்பமும் ஒன்றாக கூடி வீட்டின் ஒரு மூலையில் நிற்க வீட்டின் வெளியே ஒரு வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வண்டியிலிருந்து ஒருவன் கீழே இறங்கி, அண்ணே யாரும் இருக்கீங்களா என்றான். பிறகு சாவி விடு இதுதானே என்று அக்கம் பக்கம் கேட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்தான். அண்ணே, ஐஸ் பெட்டியை எங்கே இறக்கட்டும் என்று கேட்க யாரும் பதில் சொல்லாமல் அனைவரும் விழி பிதுங்க சீதேவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். அண்ணே என்று மீண்டும் அவன் குரல் கொடுக்க நினைவுக்கு வந்த வினோத், பாப்பா சொல்லு என்றான். அண்ணே, ஐஸ் பெட்டியை எங்கே இறக்கட்டும்னு கேட்டேன், சொன்னால் நான் இறக்கி வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் என்றான். தம்பி, இங்கே வேணாம், வெளியே பால்கனியில் இறக்கிடுங்க என்றான் வினோத். பதனப்பேலையை துருத்து மாடத்தில் இறக்கி வைத்துவிட்டு, அண்ணன் எப்போ அம்மாவை எடுக்கிறீங்க என்றான். நாளை காலை 9 மணிக்கு தம்பி என்று வினோத் சொல்லிய நொடி பால்கனியில் இருந்த ஒரு குழல் விளக்கு வெட்டியது, சிதறியது. வீட்டினுள் இருந்த மொத்த குடும்பமும் வெளியே ஓடி வந்தனர். பெட்டியை இறக்கி வைத்தவன், என்னண்ணே என்னாச்சு என்று கேட்டான். தம்பி நல்லா இருப்பா, நீ முதல்ல கிளம்பு, நாளைக்கு 10 மணிக்கு வந்து உன் பெட்டியை எடுத்துக்க என்றான். அண்ணே, ஓவர் வோல்டேஜாக இருக்கும்னே, நம்ம எலக்ட்ரிஷியன் தம்பியை வர சொல்லவானே என்று கேட்டான். டே, நீ இப்போ போகாட்டி இன்னைக்கு இங்கே இன்னொரு பெட்டி எடுத்துக்கிட்டு வர வேண்டி இருக்கும்டா என்றான் வினோத். உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டான். வினோத் உடனடியாக ஒரு 2000 ரூபாயை எடுத்து தன் நண்பன் ரமேஷிற்கு கால் செய்தான். சொல்லு மச்சி என்றான் ரமேஷ். டே மச்சான், அம்மா தவறிட்டாங்க, கொஞ்சம் இங்கே வாடா என்றான். என்ன மச்சான் சொல்கிற, இதோ பக்கத்தில் தான் இருக்கேன், ஏதோ வந்துடுறேன் என்றான். ரமேஷ் வந்ததும், டே மச்சான்,
இந்தா இந்த 2000 பேங்கில் போய் 10 ரூபாய் நோட்டாக மாற்றிக்க. அப்படியே மாற்றிட்டு அந்த படத்தை பாலு படக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு பெரிய பிரேம் படம் சொல்லு. அப்படியே நீ மாற்றும் 10 ரூபாயில் 30 தாளை அவர்கிட்ட கொடுத்து பிரேம் முழுக்க பணத்தால் ஒப்பனை பண்ண சொல்லு. மிச்ச காசை இங்கே எடுத்துக்கிட்டு வா, மாலை செய்யணும் என்றான். சரிடா மச்சான் என்றான் ரமேஷ். டேய் திரும்ப சொல்கிறேன், அந்த காசில் வேறு எதுவும் பண்ணிடாத மச்சான், இங்கே நிலமை சரியில்லை, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு வா, மற்றதெல்லாம் நான் சிறப்பாக நிதானமாக கவனிக்கிறேன் என்று தன் நண்பனுக்கு புரியும் பாசையில் சைகையோடு சொல்லி அனுப்பினான். ஓகே மச்சான், டன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ரமேஷ். உடனே பாலு படக்கடைக்கு கால் செய்து, மாமா ரமேஷ் வருவான், அம்மாவோட படம் கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் பணம் கொடுப்பான், பிரேம் முழுக்க அந்த காசை வச்சு ஒப்பனை பண்ணிவிடுங்க மாமா, எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்கள், நான் படத்தை வாங்குகிறேன், அப்போது காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், முடிஞ்சா இன்றைக்கே முடிச்சு தந்துடுங்க என்றான். அதுக்கு என்ன தம்பி, காசெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட சொல்கிறேன் பசங்கக்கிட்ட என்றார். சரி மாமா ரொம்ப நல்லது என்று கூறி இணைப்பை துண்டித்தான். அனைத்து வேலைகளும் வெளியில் மும்முரமாக நடந்து கொண்டிருக்க பணத்தை எடுத்து கொண்டு வந்தான் ரமேஷ். உடனே அந்த பணத்தை தேவியிடம் கொடுத்து ஒரு பெரிய பண மாலையையும் ஒரு சிறிய பண மாலையையும் கட்டச் சொன்னான். பெரிய மாலையை கட்டி முடித்ததும் அதை எடுத்து சீதேவி கழுத்தில் போட்டு, ரமேசம்மா காலப்படி என்றான். ஒரு வழியாக உடலை எடுத்து வந்து அந்த பெட்டியில் வைத்தான் வினோத். டே மச்சான், அம்மா கையில் 2000 ரூபாய் வெயிடா என்றான் ரமேஷ். உடனே வினோத் தனது பேக்கெட்டிலிருந்து 2000 ரூபாய் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்து, இந்தா மச்சான் இதுவும் 2000 தான், வச்சுக்க, நல்லா இருப்ப, கொஞ்ச நேரம் அமைதியாயிருடா என்றான். சற்று நேரத்தில் சீதேவியின் படம் வரவே உடனே அதை வாங்கி கொண்டு வீட்டினுள் சென்று தன் தாயின் அறைக்குள் படத்தை மாட்டிவிட்டு அதில் கட்டச் சொன்ன சிறிய பணமாலையை போட்டான். அந்த அறையை மூடிவிட்டு அந்த அறையில் 3 சாவியையும் தனது சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அன்றைய இரவு மிகவும் அமைதியாக எந்த அசம்பாவிதமும் இன்றி முடிந்தது. மறுநாள் காலை எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு சனிக்கிழமை என்பதால் ஒரு கோழி ஒன்று வாங்கி அமரர் ஊர்தியில் கட்டப்பட்டு சீதேவியின் உடல் அமர சிம்மாசனத்தில் கிடத்தப்பட்டு பட்டாசு வெடிக்க இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இன்னும் நீங்கள் அந்த அறையின் அருகில் சென்று கூர்ந்து கவனித்தால் பணம் என்னும் சத்தத்தை கேட்கலாம்.